ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து டின்னருக்கு பன்னீர் ஃப்ரங்கி பண்ண போகிறோம். ஸோ பன்னீர் ஃப்ரங்கியில் வந்து நமக்கு வந்து தேவையான ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. ஸோ நம்ம தோட்டத்திலே வந்து நிறையா செரி டொமேட்டோஸ்லாம் வந்து இப்போ வந்து பழுத்திருக்கு. ஸோ நம்ம வந்து அதை இப்போ வந்து அறுவடை பண்ண போகிறோம். ஸோ முதல்ல எங்கேருந்து பார்க்கலாம்? ஸோ இந்த ஃபஸ்ட்டு செடியில் வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து பழுத்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பழுத்து இருக்குது, ரொம்பவும் நல்லா ரெட்டாக இருக்கிறது வந்து இங்கே இருக்குது. இங்கே ஒரு தக்காளி பழம், அப்புறம் இன்னொரு தக்காளி பழம், மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆரஞ்சாக இருக்குது. இங்கே ரெண்டு இருக்குது பாருங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து சிவப்பு பழுத்திருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒன்று இதை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. ஒரு கொத்தம் இருக்குது. ஆக்சுவலாக கொத்தா பறிக்கலாம் தான் வச்சுருக்கேன், பட் நிறையா பழம் வந்து ஆல்ரெடி நல்லா பழுத்துட்டு அதெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால சரி இப்போவே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இப்பவே இவ்வளவு பச்சிருக்குமே, இன்னும் வேணுமாங்க? கடைசியா இருக்கிற தக்காளி செடியில வந்து அங்க ஒண்ணு இருக்கு, ரெண்டு இருக்கு. இங்க பாருங்க, நிறைய தக்காளி பழம் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கோம். எவ்வளவு எடுத்திருக்கோம்? ரெண்டு. கரெக்டா 20 பழம் எடுத்திருக்கோங்க. நம்ம 20 தக்காளி பழம் எடுத்திருக்கோம். இதுதான் ஹையஸ்டான ஹார்வெஸ்ட் இந்த தடவை. நம்ம வந்து இஞ்சி நறுக்கி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பன்னீரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீட்ட நீட்டமாக வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து இப்போ பன்னீர் மேரினேஷனுக்கு வந்து எண்ணெய் விடுறோம். எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு தேவையான வந்து கார்ன்ஃப்ளார், அப்புறம் மசாலா பொருட்கள், அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து கடலை மாவு வந்து போட போகிறோம். கடலை மாவு வந்து 1 கப்பு போட்டுக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து கார்ன்ஃப்ளார் போட போகிறேன். கார்ன்ஃப்ளார் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து தனியா பொடி வந்து நல்லா ஹீப்பாக 1 டீஸ்பூன் வந்து நம்ம போடுறோம். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள், நானும் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரம் மசாலா போடுறோம். அது வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். ஸோ இதுவும் வந்து 1/2 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ரெட்டிஷாக அப்படியே க்ளோ ஆகும். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜீரா பொடி வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். கடைசியாக நம்ம வந்து அனார்தனா, அதாவது மாதுளம்பழ தோலியோட பவுடர், அந்த பொடியை வந்து நம்ம வந்து அதுவும் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ இப்போ இந்த எல்லா பொடியும் நம்ம போட்டுக்கிட்டோம். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கடைசியாக இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழ சாறு வந்து ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கிறோம், இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டி தட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் வந்து அந்த மேரினேஷனுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிற மசாலாவில் வந்து அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பன்னீரை வந்து மேரினேட் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் ஒரு 15 to 20 minutes அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இங்கே வந்து ஒரு 1/2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து யூஎஸில் வந்து நல்லா பெருசாக வெங்காயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் தான் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ப்ரொக்கோலி வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 7-8 பீசஸ்ஸு. அப்புறமா ஒரு 7-8 செரி டொமேட்டோஸ் வந்து 1/2 கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம் வந்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் ரேடிஷ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கிறோம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம். ஜீரகம் வந்து இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இஞ்சி போட போகிறோம். இஞ்சி போட்டாச்சு. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கள்லாம் போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் வெங்காயம் வதக்கினீங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து பிளான்ச் பண்ணி அதை வந்து மசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதை தாங்க போட்டிருக்கோம். 2 தக்காளி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 to 8 minutes நீங்கள் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கி விடும் போதே நம்ம வந்து ஒரு 1 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். டார்க் சோயா சாஸ்னால் நீங்கள் 1 டீஸ்பூனே யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீரை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் ஜிஆர்பி நெய் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பன்னீரை போட்டு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம பன்னீரை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம இங்கே வந்து கொஞ்சம் பன்னீர்லாம் ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா சுண்டாக வதங்கின அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம்மை வந்து போட்டு மூடி வச்சிட்டோம். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து அது வந்து குக் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து க்ரன்ச்சினஸோடு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மயனைஸ் போடுறோம். மயோனைஸ் தடவின அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆனியன் டொமேட்டோ கலவை போடுறோம். இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் போடுறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து லெட்யூஸ் ரேப்ஸ் போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து சும்மா ஒரு பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி ஒரு பீஸு, அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முள்ளங்கி, தக்காளி, கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி வந்து மேலே லைட்டாக தூவிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஃப்ரைக்கு ரெடி.